பொம்மையாக மாறிய சுக்கியை பூமாரி தொட்டதால் பூமாரியும் பார்பி பொம்மையாக மாறிவிடுகிறாள். பார்பி பொம்மையாக மாறிய இருவரையும் பூமாரி வீட்டு போனை சின்சன் ஒரு கிஃப்ட் பாக்ஸில் வைத்து கட்டி வைக்கிறது. பின்னர் அந்த கிஃப்ட் பாக்ஸ் அமெரிக்காவிற்கு செல்லும் விமானத்தில் ஏற்றப்படுகிறது. மேலும் அதே விமானத்தில் பத்ரகாளியும் அவளது மகள் வள்ளியும் அமெரிக்காவில் உள்ள அனபெல்லா பொம்மையை திறந்து வைப்பதற்காக விமானத்தில் செல்கின்றனர். அமெரிக்காவிற்கு சென்றடைய உள்ளது. எனவே பயணிகள் அனைவரும் அவரவர் பொருட்களை பத்திரமாக எடுத்து வைக்கவும். யமா, இன்னும் சத்த நேரத்துல அமெரிக்காவுக்கு போயிரலாமா? ஆமா மக்கா, சீக்கிரமா அமெரிக்காக்கு போய் அந்த அனபெல்லாவை தொடர்ந்துட்டு நம்ம புள்ளைய காப்பாத்தணும். யமா, நீங்க ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருங்கம்மா. நீங்க செய்ய போற வேலை சிங்கத்துக்கிட்ட இருந்து லயன் டேட்ஸ் வாங்குற மாதிரி. ஐயா, குவாஸ்ட் குவாப்பாளருமா தம்பி, நீங்க ஒன்னும் கவலைப்படாது ஐயா, நாங்க கச்சிதமா வேலையை முடிச்சிருவோம். அதுக்கு இல்லம்மா, இன்னைக்கு பௌர்ணமி, நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு அந்த அனபெல்லாவோட சக்தி ரொம்ப பயங்கரமா இருக்கும். அது பயங்கரன்னா நான் அதை விட ரொம்ப பயங்கரம். என்ன சத்தம் மட்டும் கேக்கு, ஆளு காணோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உள்ள போனா பாய் வந்துட்டேன். யாரு தம்பி நீ, கீர் பாக்ஸ்க்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? ஐயா தம்பி, இந்த காமெடி பீஸ் தான் அந்த அனபெல்லாவை திறந்து விட போறானா? யாரு இந்த தம்பியா? இங்க பாருப்பா தம்பி, நல்லா கேட்டுக்க, இது ஒன்னும் ஸ்கூல் பெல் இல்ல, இது அனபெல். ஏன்பா, பாத்ரூம் வருதா? இல்ல அங்கிள், நீங்க சொன்ன ஜோக்க ஓரமா போய் சிரிச்சிட்டு வந்தறேன். ஓ!
யமா, இந்த பழைய பங்களால தான் அனபெல்லாவை அடைச்சு வச்சிருக்கோம். இங்க பாருப்பா தம்பி, லட்டு ஜோக்கு ஜிலேபி ஜோக்கெல்லாம் போய் பேக்கரியில சொல்லிக்க. இந்தாப்பா இந்த சாவிய வச்சு அந்த அனபெல்லாவை திறந்துடு. இங்க பாருப்பா தம்பி, அந்த அனபெல்லா பல வருஷமா அடைஞ்சு கிடந்தனால ரொம்ப கோவத்துல இருக்கும். நீ தான் அத சமாதானப்படுத்தணும். யமா, யாருமா இவ குரூப் போட்டோல குரூப்பா போஸ்ட் குடுக்கற மாதிரி சிரிச்சுக்கிட்டே போறான். ஹாய் பிரெண்ட்ஸ், உள்ள போன பாய் வந்துட்டேன். தாத்தா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? அமெரிக்காவுல எங்க மாமாவை பார்க்க வந்தேன். என்ன தாத்தா, நீங்க இன்னும் கோமால இருந்தே வரல, நீங்க மாமாவை பார்க்க வந்தீங்களா? யலா மாரா, உன் துணைக்கு தானே வந்தேன், அதுக்கு ஏன் என்ன யாசுரா? யலா மாரா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த அனபெல்லாவை கூண்டுல அடைச்சதே நான் தான். பல்லு போன வயசுல பல்லு விளக்க வந்தாவலாம், அந்த கதையால இருக்கு. யலை மாரா, யார பார்த்துல தாத்தான்னு சொன்னா? நான் ஒரு மிகப்பெரிய மந்திரவாதி. தாத்தா, உங்களுக்கு மந்திரன்னு சீட்டுல கூட எழுத தெரியாது, நீங்க மந்திரவாதியா? இளை மாறா, சொன்னா கேளுல. நான் பழைய மந்திரத்தை வேணா மறந்திருக்கலாம், ஆனா நான் உன் கூட வர்றது உனக்கு தான் சேஃப்டி. சரி தாத்தா, என் பரத்தாலையே வாங்க. ஓஹோ, அந்த அனபெல்லா இங்க தான் இருக்கா? இளை மாறா, சத்தமா பேசாதல, கேட்ற போகுது. யமா, அந்த குட்டி பையன் அனபெல்லாவை திறந்துட்டுட்டான். ஐயா தம்பி, என்னையா ஏதோ கோவில பிரசாதம் தர மாதிரி கூட்டமா போறாவன். யமா, அந்த அனபெல்லா தன் சக்தியை பயன்படுத்தி எல்லா பேய்களையும் கூப்பிடுது. லம்மாடி, அப்ப அந்த பேக்கு மாட்டின தம்பி வசமா மாட்டிக்கிட்டானா? நீ பேயா இரு இல்ல பாயா இரு, ஆமா ஓ யூனிஃபார்ம் எங்க?
மொட்டை மாடியா? நம்ம அரண்மனையில தான் மொட்டை மாடியே இல்லையே. அது வந்து பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில காய வச்சிருக்கேன். சரி, சீக்கிரமா யூனிஃபார்ம மாட்டு. அனபெல்லா அக்காக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஏய் நில்லு, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நீ நெசமாவே பேய் தானா? என்ன முழிச்சிட்டு இருக்கா? உண்மைய சொல்லு, நீ நெசமாவே பேய் தானா? என்ன சொல்ற, பேய்கள்லாம் ரத்தம் தானே குடிப்பாங்க, நீ தண்ணிய குடிக்கிறன்னு சொல்ற? உண்மைய சொல்லு, ரத்தத்தை குடிக்காம ஏன் தண்ணிய குடிக்கிற? தண்ணீர் பேயா? அப்படி ஒரு பேய நான் கேள்விப்பட்டதே இல்லையே. Hee hee hee!